ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கைல் ஜாபி குக்கிங். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பீட்ரூட் பொரியல் வந்து பார்க்க போகிறோம். அதோட வந்து பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஊற்றிக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு 1/4 டேபிள் ஸ்பூன், இந்த வந்து 1/4 டேபிள் ஸ்பூன், சீரகம் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வந்து 2 or 3 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பச்சை மிளகாய் வந்து 2 பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இது வதங்கின அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் வந்து 4 பீட்ரூட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன பீட்ரூட்டாக தேவையான அளவு வந்து சால்ட்டு போட்டு 2 or 3 மினிட்ஸ்க்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வதக்கின அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதை தண்ணி ஊற்றி வந்து வேக விட்டுருங்க. வேக விட்டு 10 நிமிஷம் கழித்து நம்ம தேங்காய் பூ அண்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். இப்போ வந்து பீட்ரூட்டில் வந்து சாப்பிட்றதுனால சிறுநீரக எரிச்சல் இருக்கிறது வந்து எரிச்சல் இல்லாமல் வந்து குறைக்கிறது. அல்சர் உள்ளவங்க வந்து பீட்ரூட் வந்து சாருடன் தேன் கலந்து சாப்பிட்டா உடனே குணமாகும். பீட்ரூட்டை வந்து நறுக்கி பச்சையாக வந்து அதை வந்து எலும்புச்சி சாற்றில் வந்து தேனில் வந்து கலந்து அதை உண்டு வந்தால் நம்ம ரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்கள் வந்து உற்பத்தியாகும். உடல் சோர்வு, மன அழுத்தம் குறைத்து உடலுக்கு வந்து பெரிய புத்துணர்ச்சி அளிக்கும். வெந்த அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பூ வந்து 1/4 மூடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கொத்தமல்லி தேவையான அளவு போட்டு வந்து இறக்கிடுங்க. ஏபிசி வெறும் வயிற்றில் வந்து ஜூஸ் வந்து குடிச்சு வந்தோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பான பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்ம மருத்துவர்கள் எல்லாருமே வந்து பரிந்துரைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனவே காலையில் வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து குடிக்கணும். காஃபியெல்லாம் குடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பீட்ரூட் வந்து சாப்பிட்றதுனால உடலில் வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தின் வந்து சிவப்பணுக்கள் வந்து நல்லா சூப்பராக வந்து உற்பத்தி ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது மாதிரி முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பீட்ரூட்டு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.